Hi viewers, இனிக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கர்ண கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம். So first step skin peel பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க கத்தி வச்சு skin வந்து peel பண்ணுவீங்க. Once அப்படி peel பண்ணும்போது நமக்கு சதை அதிகமா போகும். So அந்த மாதிரி peeler வச்சு ட்ரை பண்ணுங்க. Peeler வச்சு ட்ரை பண்ணும்போது நமக்கு waste வந்து ரொம்ப கம்மி. இத பாருங்க. அந்த thin layer தான் நமக்கு போகுது. So peeler வச்சு skin மட்டும் first peel பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துடும். நமக்கு வந்திருக்க வேஸ்ட்டே இவ்வளோ தான். இதில் சதை எதுவுமே போல. நெக்ஸ்ட் இது எப்படி தின் ஸ்லைஸாக கட் பண்ணலான்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கருண கிழங்க தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட ரொம்ப திக்காமல் இருக்க வேண்டாம், தின்னாவும் இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக புளி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு கூற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு திக் பேஸ்ட்டாக எடுத்து கொஞ்சம் அந்த மசாலாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கிழங்குல அப்ளை பண்ணி வறுத்துட்டா கருண கிழங்கு வறுவல் ரெடி. நல்லா இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு இதுவும் நல்லா திக் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேணும்னா கூட மிக்ஸ்டாக ஆட் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிற மசாலாவே இதுதான். ஸோ மெயினான இன்க்ரீடியண்ட்டு இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஒரு சிலர் வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவீங்க. பட் நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இன்கேஸ் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம நேச்சுரலாக வர கலரே யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கலர்னால நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எடுத்து தான் ஸ்பாயில் ஆக போகுது. ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணாதீங்க. இன்கேஸ் பர்சனலி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம கிழங்கில் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கருண கிழங்கு எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம எந்த ஃப்ரைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். வெறும் கிழங்குக்கு மட்டும் இல்லை. ஸோ இந்தளவுக்கு நல்லா மசாலா ஒட்டி இருக்க மாதிரி அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக அது மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா நல்லா ஸ்டிக் ஆகிட்டு கொஞ்சம் உள்ளே இறங்கும். இதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட கருண கிழங்கு ஃப்ரை ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம மேரினேட் பண்ணி. ஸோ மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண. நான் தவா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தவா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேன் யூஸ் பண்ணி டீப் ஃப்ரைஷான ஃப்ரை எது வேணால் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகணும். பேன் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்மளோட கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் மசாலாவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது நெடி வரும். ஸோ வீட்டில் இருக்க ஜன்னல்லாம் திறந்து விட்டுக்கோங்க. ஏர் வென்டிலேஷன் இருந்தால் தான் நல்லது. நம்ம தவா ஃப்ரைக்கெலாம் பண்ணிங்கன்னா இன்னும் நெடி அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, ஸ்டார்டிங்கில் மட்டும் ஹை ஸ்பீடில் வைக்கிங்க, அப்புறம் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா உள்ளே வேகணும், வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விட்டோன்னா அது மேலே ஒட்டியிருக்க மசாலா வந்து எண்ணெயோடு போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் இந்த மாதிரி மசாலா வந்து ஸ்டிக் ஆகிருக்கும், ஆயிலோடு போகாது. திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக. பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ சிம்லேயும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வைங்க, அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க. ஒரேடி ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே ரெடி ஆகாது. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, அந்த பபுள்ஸும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒன் பை ஒன்னாக எடுத்து நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ரிப்பீட்டடாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எந்த ரைஸ்க்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். ஸோ திக்னஸ் இந்த திக்னஸே ட்ரை பண்ணுங்கள். இதை விட அதிகமான திக்னஸும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். புரியுது, அவங்க சைட்லலாம் கட் ஆச்சு. நான் அது கட் ஆகிடும்.